إن الله لا يخفى عليه شيء في الأرض ولا في السماء هو الذي يصوركم في الأرحام. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. وقال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم: كل نفس دائمة الموت. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. مؤمنون مؤمنين أهلكلي وليس بريمان كنتك كريه رب العالمين الله ورنكي مدار رب العالمينுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகத்தில் வந்து சென்ற துணை நபிமார்களின் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களுடைய அணிச்சுவடுகளை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் தாபியங்கள் தவா தாபியங்கள் மக்களுக்கு மத்தியில் குர்ஆனையும் சுன்னாவையும் அதனுடைய அர்த்தத்தில் எடுத்து வைத்த உலமாக்கள் மக்கள் மற்றும் நம் அனைவரும் மீது உண்டாகின்றார். கண்ணியத்திற்குரிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய இந்த நாளில் ஏக இறைவனை மட்டுமே வணங்குவதாக நாம் எல்லாம் இன்று ஒன்று கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் இஸ்லாம் கூறும் மரண சிந்தனை என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் இன்று பார்க்கிறோம். தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தில் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது சின்னும் மனிதர்களையும் ஜின் இனத்தவர்களையும் ஏன் எதற்கு படைத்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னை வணங்க வேண்டும், அது மட்டும்தான் என்று அல்லாஹ்வுல்லாஹி சொல்லி காட்டுறார். அப்ப அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஓர் இடமாக இந்த உலகமானது, அந்த உலகத்தில் பூமியில் வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை படித்தும் படிக்காதவர்களை போன்று இந்த உலகத்தில் வாழ்வது மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி கட்ட தரமான ஒரு செயலாகத்தான் அல்லாஹ் திருமறைக்குமாறு சொல்லி காட்டான். எப்படி சொல்றான்டா, நிச்சயமாக மனிதர்கள் இறைவனுக்கு நன்றி கட்டவனாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறான் என்று உலகம் கேட்டான். எதுவுமே தெரியாததை போன்று ஒரு சிறு பிள்ளை படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் சொன்னால் அதை எப்படி உண்மை என்று நம்புவோம், அதற்கு எந்த ஒரு அதற்கு தகுந்த அறிவை வைத்துக் கொண்டு அதை நம்புமோ, அதே போன்றுதான் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை நல்லது கெட்டது இம்மை மறுமை சொர்க்கம் நரகம் தண்டனை கூஞ்சோலை என்று எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாஹ்வுல்லாஹி ஒன்று விடாமல் திருமறை குர்ஆனிலேயும் அந்த திருமறை குர்ஆனுக்கு விளக்கம் அளிப்பதற்காக யாரை அந்த நபியினுடைய போதனைகளையும் அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் இந்த சிந்தினத்தவர்கள் எப்படி மாறுபடுறாங்க சொன்னால், ஏதோ இந்த உலகத்தில் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எப்படி மரணம் என்பது ஒன்று இல்லையோ அதே போன்றுதான் இந்த மனிதர்களும் மரணம் என்பது உண்டு என்கின்ற அந்த கோட்பாடை தன்னுடைய அறிவு சொல்கிறது. ஆனால் அவர்களுடைய வாழ்வியல் முறையை பார்க்கிறோம் என்று சொன்னால் ஏதோ அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு போக்கு
வந்து பார்க்கணும். அதைத்தான் அல்லாஹ் நம்பரை குர்ஆன்ல சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் நாம் இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் அவர்களுக்கு உண்டான மரணத்தை அவர்கள் சுவைத்தே தீர்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த இடைப்பட்ட காலத்துல அல்லாஹுவை வணங்குவதற்காகவே இந்த உலகத்தை படைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அந்த மரண சிந்தனையை முற்றிலுமாக ஒழித்து கட்டிவிட்டு என்ன செய்யறாங்க, அல்லாஹுக்கு மாறு செய்வதை செய்யக்கூடியவர்களாக நபிநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செய்யும் அங்கீகாரத்திற்கு புறக்கணிக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதை பார்க்கிறோம். நபி அவர்களுடைய உம்மத்தினர்கள் மட்டும்தான் இறைவனையும் இறை தூதர்களையும் பொய்யென கருதினார்களா என்று சொன்னால், ஏனைய நபிமார்களுடைய எல்லா கூட்டத்தினருக்கும் அப்படிதான். அல்லாஹ் எவ்வளவோ விஷயங்களை சொல்லி காட்டான். எல்லா நபிமார்களுடைய வரலாற்றின் திருமுறைக்குமான சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லா உம்மத்தினருக்கும் அந்தந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய அந்த தூதர்களை வேதங்களை முற்றிலுமாக புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மடியக்கூடிய கடுமையான தண்டனை பெற்றவர்களாக கடைசி உம்மத்தாக நமக்கு அல்லாஹ்வுல்லாஹின் மறுமையிலதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஏனைய நபிமார்களுடைய உம்மத்தினர்களை நாம் அந்தந்த காலகட்டத்தில் நாம் தண்டித்தோம், அவர்களை வதை செய்தோம், அவர்களுக்கு உண்டான தண்டனை அந்த காலகட்டத்தில் கொடுத்தோம். ஆனால் உங்களுக்கு என்ன பார்வை நிலை குத்தி நிற்கும் ஒரு நாளுக்காகவே மனிதர்கள் செய்யக்கூடிய அட்டுழியங்களையும் அனாச்சாரங்களையும் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளையும் அல்லாஹ்வுல்லாஹின் கண்காணிக்கக்கூடியவனாக இல்லை என்று நீங்கள் நினைத்துவிடாதீர்கள். பார்வை நிலை குத்தி நிற்கும் ஒரு நாளுக்காகவே அல்லாஹ்வுல்லாஹின் தாமதப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய துன்பர்களை சொல்லி காட்டுறான். ஏராளமான வசனத்தில் அல்லாஹ்வுல்லாஹின் சொல்லி காட்டுறான். சொல்லிவிட்டு எதுவுமே தெரிந்து தெரியாததை போன்று மறுமையில போய் அல்லாஹ்வை அந்த உண்மை எல்லாம் அல்லாஹ் திருமறைக்குமான சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் இன் ஸல்ஸலத் அஷ்ஷாத் ஷய்உன் அலீம். நிச்சயமாக மனிதர்கள் அந்த மறுமை நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னார், கடுமையான கொடூரமான என்னடா இது இவ்வளவு கொடுமையானதா அப்படின்ட்டு பார்த்து உண்மை என நம்பி அல்லாஹ்விடத்துல இறைவா சிறிது காலம் ஆபாசம் நான் உலகத்தில் போய் நான் நல்லவனாக ஆகிவிட்டு நான் மீண்டும் வருகிறேன் என்று சொல்வானே அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அல்லாஹ்வுல்லாஹின் ஒரு வசனத்துல ஏற்கனவே நம்மையும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து எல்லா விதமான மனிதர்களையும் வைத்து அல்லாஹ் என்ன செய்யறான், சத்திய பிரமாணம் முதல்ல எடுத்துட்டான். அது நமக்கு தெரியல, ஆனால் திருமறை குர்ஆன் சொல்கிறது மறைவான விஷயத்தை நம்பக்கூடியவர்கள் தான் மூமின்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்றது. எப்படி சொல்றது, இறைவா இந்த உலகத்துல நான் வந்து நல்லது எது கெட்டது எது என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது, அங்கு சாக்கி எப்படி சக மனிதர்களுக்கு மத்தியில சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கிறான், அதே போன்ற மறுமை நாளையும் அல்லாஹ்விடத்துல சாக்கு போக்கு சொல்வான் என்ற அல்லாஹ்வுக்கு தெரியும்ல, அல்லாஹ்தான் படைப்பார். மனிதனுடைய புத்தி எப்படி போகணும் அவனுக்கு தான் தெரியும். அதை அல்லாஹ்வுல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான், வைத அகத ரப்புக மின் பணி ஆதம நுஹூரியும் வதுரியாதியும் வாஷிரதும் அலா அன்ஃபுஸிஹி. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஆதமுடைய மக்களை நாம் என்ன செஞ்சிட்டோம், அவர்களுடைய முதுகில் இருந்து நாம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த காலத்துல நாம் போது இறைவன் என்ன செய்யறான், மனிதர்களுக்கு எதிராகவே அவர்களை சாட்சிகளாக ஆக்குறான். எப்படி ஆக்குறான், அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்களுடைய இறைவன் இல்லையா. எப்படி சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இந்த உலகத்தில் கடைசியாக பிறந்து மரணிக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் அல்லாஹ்வுல்லாஹும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல வச்சு கேட்கிறான், சத்திய பிரமாணம் எடுக்கிறான், அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்களுடைய இறைவனா இல்லையா. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, காபு பலா சைதுனா, இறைவா ஆம், நீங்கள் நீர்தான் எங்களுடைய கடவுள், நீர்தான் எங்களுடைய இறைவன் என்று எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல சத்திய பிரமாணம் சொல்றோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த கூடு எவ்வளவு கியாமத்து இன்னாக்குன்னான் சொல்றான், நாங்கள் இதை விட்டும் கவனமற்று இருந்துவிட்டோம் என்று நீங்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக எங்கள் முன்னோர்கள் எல்லாம் இப்படிதான் எங்களுக்கு வாழ்வியல் தத்துவ முறையை எங்களுக்கு கோடிட்டு காட்டினார்கள், அவர்களை தான் நாங்கள் பின்பற்றினோம் என்று நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்காக அல்லாஹ் சொல்றான், தக்கூடு இன்னமா அசைக்க ஆபாவா மின் தவறு
காரணத்தினால் நாங்கள் ஏதோ தெரியாமல் செய்துவிட்டோம் என்று நீங்கள் சாந்து போக்கு சொல்லாமல் இருப்பதற்காக என்ன செஞ்சிட்டோம், உங்களை நிக்க வச்சு நான் சத்தியம் எழுந்துட்டேன். உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் என்னை மட்டும்தான் வணங்கணும், என்னுடைய கட்டளை தான் நீங்கள் பெற்றணும் பின்பற்றணும், நான் யாரை தூதராக நியமிக்கிறோம் அவரை தான் நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நீங்கள் வாழணும் என்று அல்லாஹ் சொல்ல சொல்ல மனிதர்களாக சொல்லக்கூடிய கட்டளைகளை எல்லாம் புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு காலம் இருக்குல்ல, அது என்ன மறுமை நான் இருக்கா இல்லையா, அந்த மறுமையில நீ வசமா மாட்டுவ. அதனால என்ன செய்ய, இந்த உலகத்தில் நீ நான் சொன்னதை போன்று நீ வாழ்கின்ற திருப்பதி சொல்றான். மேலும் இன்னொரு இல்லதீன செய்யாது, தீமைகளை செய்துவிட்டு மரணம் நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் யார் இறைவனிடத்துல பாவம் மன்னிப்பு தேடுகிறார்களோ, இந்த உலகத்தில் ஏழு இறைவனை மறுத்த நிலையிலேயே யார் மரணிக்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்று அல்லாஹ் இன்னொரு சந்தத்தில் சொல்லி காட்டான். அது மட்டுமல்ல மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டான், ஒவ்வொரு மக்களும் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனையும் தூதர்களையும் பொய்ப்பித்து
குறித்து கொண்டே உலகத்தில் முஸ்லிம்களுடைய போர் வேலை இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் ஏன் எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால், மரணம் என்கின்ற ஒரு சம்பவம் இல்லாததை போன்று அல்லாஹ்வுடைய வசனத்தை தட்டறிந்து விட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அவர்களை திருமலை பகவான் பல்வேறு விதமான வசனங்களில் எச்சரிக்கிறத பார்க்கும். எப்படி எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லிக்காட்டான் ஒரு வசனத்தில் குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் எதை விட்டும் வெறுந்தோடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்க உள்ளது. நீங்கள் எந்த மரணத்தை கண்டு நீங்கள் வெறுந்து ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குப்பா. அதனால உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எப்படி பேச்சிருக்கிறேன், நான் யாரை தூதர் என்று நான் நியமித்திருக்கிறேனோ அவருடைய வாழ்க்கை தத்துவங்களை நீ படித்துப்பார் என்று திருமலை குருவான திரும்ப திரும்ப அல்லாஹ்வுள்ளாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த உலகத்தில் மனிதர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விதமாகவே இருக்கிறத பார்க்கிறோம். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை நாம் இதோடு ஒப்பிட்டு காட்டினோம் என்று சொன்னால், தூதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வேத வசனத்தை வகையாக கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில கருத்துக்களை சொல்லப்படி நபிமார்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வாய்ப்பு கொடுப்பான். மரணம் ஏற்படக்கூடிய சூழல்ல எல்லா நபிமார்களுக்கும் சான்ஸ் கொடுப்பான். எப்படி கொடுப்பான், கொஞ்ச காலம் பார்க்கறீங்களா அல்லது எப்படி? அப்ப நபிமார்கள் இறைவனுடைய புறத்தையே தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் இஸ்லாம் சொல்லிக்காட்டது. ஆக அந்த அடிப்படையில சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவங்க அடுத்த கேட்டகரி நபிமார்கள் தனி நபிமார்களுடைய பட்டறைகள்ல மாணவர்களாக பயின்ற அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், மரண சிந்தனை அப்படியே ஒப்பிட்டு காட்டிடலாம். உதாரணத்திற்கு அல்லாஹ் திருமறைக்குமல்ல ஒரு வசனத்துல சொல்லிக்காட்டான், வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். எப்படி எப்படி பாருங்க, அரபு தேசத்துல விற்கப்பட்டு அந்த நாட்டில் வளர்ந்து இளைஞராக மாறுறாங்க, இஸ்லாத்தை தழுவுறாங்க, பணம் வசதி வாய்ப்பு எல்லாமே கிடைச்சிருச்சு, இஸ்லாமும் கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, இனி இந்த கால இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லை. ஏன், அந்த அளவுக்கு இணை வைப்பாளர்களுடைய இது ஒரு கை ஓங்கிடுச்சு. எங்க பார்த்தாலும் கண்டதெல்லாம் வெட்டது, கொலை செய்கிறது, அவருடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது, எல்லாமே நடக்குது. ரபீல் நாயகம் சொல்லாத என்ன செய்யறாங்க, நீங்கள் அபிசீனியாவை நீங்க என்ன செய்யுங்க, ஹிஜ்ரத் மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னோடைய எல்லா சஹாபாக்களும் அப்படியே போறாங்க. போகக்கூடிய நேரத்துல இந்த சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, இவர்கள் அந்த மக்காவில பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், அந்த அளவுக்கு பண வசதி படைத்தவர். அவங்க என்ன செய்யறாங்க, இறை தூதரவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மக்கமா நகரில் விட்டுட்டு பாதுகாப்பான முறையில விட்டுக்கிட்டு அப்படியே என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத் மேற்கொள்றாங்க. மேற்கொள்ளக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, தூரத்திலிருந்து யாரோ தங்களை துரத்தி வருவதை போன்ற ஒரு காணல் நீர் அப்படியே காட்டுது. மலை குன்றில் உட்கார்ந்து அப்படியே பாக்குறாங்க, யார் ஒரு பக்கம் ஒரு கூட்டம் சிறு கூட்டம் வந்து குதிரையில. அப்ப இவர்கள் தங்களை உயிர் காக்க வேண்டும் என்பதற்காக வாழ்களை உதவியர்களா ரெடியா நிக்கிறாங்க. அந்த போற்றுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நின்றா ஒரு கூட்டம் சிறுக்கு வைக்கக்கூடிய குறைசி கூட்டம் நெருங்கி நெருங்கணும்னு பாக்குறாங்க. ஓ சுகைபே, நான் உண்மை கொள்ள வரல, உங்களிடத்துல சண்டை பிடிக்கலாம் வரல, மாறாக நீங்கள் முகம்மதை நீங்கள் பின்பற்றுறீங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. பின்பற்றினா யார் வேணாலும் பின்பற்றுங்க, இருந்தாலும் நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்து அது யாருடைய சொத்து, எங்களுடைய நாட்டில் எங்களுடைய ஊரில் எங்களுடைய பொருளாதாரத்தை நீ வந்து சம்பாதிச்சு வச்சுட்டு ஓம்பாட்டை நீ வெளியூர்ல போய் தங்குவ, ஏதோ ஒரு அந்நிய மார்க்கத்தை நீ ஃபாலோ பண்ணுவ, அது அப்படியே நீ மிக பிரம்மாண்டமாக கொண்டு வந்து மறுபடியும் உன்னுடைய செல்வத்தை வைத்து இங்க மறுபடியும் நீ வந்து ரொம்ப பலமானவனாக இருப்பாயோ, அதான் முடியாது, சண்டை போட வரல, டீல் பேசும், நீ எங்க எல்லாம் உன்னுடைய சொத்து
சொத்துக்களை நீ விட்டு வச்சிருக்கியோ அந்த சொத்தை என்ன பண்ணு, எங்கள்கிட்ட தாரவாதம் கொடுத்து, தாரவாதம் கொடுத்துட்டாதான் இங்க எங்க இன்ற இந்த இடத்துல இருந்து ஒண்ணு விழுவோம் சொன்னவனே. இவர் ஏதோ போர் ஏதோ சண்டை போடுவதற்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சுயபுரதிகளாக இருக்கிறாங்க. இவ்வளவுதானா, ஏதோ என்னிடத்தில் நீங்கள் போர் செய்வதற்காக சண்டையிடுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்களோ என்று நான் நினைத்து விட்டேன். என்னுடைய பொருளாதாரத்தை கேட்கிறீங்களா எடுத்துங்க. சொல்றாங்க நான் இந்த இடத்துல இவ்வளவு பொக்கிசைகள் வச்சிருக்கேன், அதை எடுத்துக்க. நான் அங்க என்னுடைய பில்டிங் இருக்க, அதை எடுத்துக்க. அங்க ஒரு ரெண்டு மூணு பேச்சுமான தோப்பு இருக்க, அதை வச்சுக்க. எல்லாத்தையும் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மறுமையை நம்பக்கூடிய அந்த மக்களிடத்துல தான் அதிக பண்பு இருக்கும். அந்த மரணத்தினுடைய சிந்தனை கொண்டவர்கள் தான் உண்மையான தௌஹீதனுடைய வெளிப்பாடு வெளியே வரும். இதுதான் சஹாபாக்களுடைய உண்மையான ஒரு வாழ்வியல் தத்துவம். அப்ப அந்த வாழ்க்கையில பார்க்கிறோம் இந்த உலகம் அற்பமானது. அல்லாஹ் தன்னுடைய சொன்னாதிகள் ஹயாத்தி துன்யா இல்லாத அற்பம் உலகம் வளர்த்தாரன் ஆகிறார். இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டும் தவிர வேறதையே. மாறாக நீங்கள் அறிந்தால், யார் அறிவா, உண்மையான அறிவாளி, கல்வி வழங்கப்பட்டவர் தான் அறிவாளி. அல்லாஹ் தன்முறை குருவான சொல்றோம், அந்த கல்வி சரியான முறையில் புரிந்து கொண்ட கூட்டம் தான் அறிவாளி. அல்லாஹ் தன்முறை குருவான சொல்றோம். அப்ப அந்த நீங்கள் அறிந்தால் மறுமைதான் சிறந்தது என்று நீங்கள் நம்பிக்கை கொடுங்க. அவர் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் வெற்றியாளர்கள் அல்லாஹ்விடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப எல்லாத்தையும் பாக்குறாங்க, என்னுடைய சுத்தி சுரமம் எனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாவற்றையும் கைப்பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, வரக்கூடிய அந்த எதிரிகளை தூக்கி கொடுத்தவர்களாக, ஓட்டாண்டிய ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக, இறைவனையும் இறை தூதர்களையும் சொல் செய்யல இந்த கட்டுப்பாட்டோட என்ன செய்யறாங்க, திரும்புறாங்க. ஆனால் திரும்புதலுக்குரிய இந்த விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹியின் மூலமாக இறக்கும். வமினன் நாஸ் மன் யஸ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்தாதில்லாஹி வதத்மீது மின் அன்ஃபுஸிஹி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய உயிர்களையும் அர்ப்பணித்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களே அவர்கள் தான் இறைவனிடத்தில் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தன்முறை கூறுவாங்க சொல்றது. இங்க நிகழ்ச்சி நடக்குது, அங்க மெசேஜ் அல்லாஹ் சென்ட் பண்ணி விட்டான், இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்ப பாருங்க அல்லாஹ் எப்படி உள்ளத்தை பார்க்கலாம் பாருங்க. அதுதான் இந்த சிந்தனை தான் வேணும். இந்த உலகத்தில் யாருக்கு எப்பொழுது எங்கே மரணம் என்று யாருக்குமே தெரியாது. அந்த மரணத்தை எல்லாம் நினைவு கூர்ந்தவர்களாகத்தான் சஹாபாக்கள் நபியவர்களுடைய அந்த பட்டறையில மாணவர்களாக, உண்மையான மாணவர்களாக, மறுமையை நேசம் கொள்ளக்கூடிய மாணவர்களாக இருந்ததன் காரணத்தினால் தான் எனக்கு இந்த உலகம் தேவையில்லை, மறுமை ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்களுடைய உயிர், உடமை, பொருளாதாரம், ஆசை எல்லாத்தையும் தூக்கி என்ன செய்யறாங்க, மார்க்கத்திற்காக தூக்கி விட்டேன்னு அவன் நினைச்சிருந்தா என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு சில விஷயத்த என்னுடைய வீடு இருக்குல்ல அது மட்டும் எடுத்துக்க வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீல் பேசிக்கணும், நான் போயிட்டு வர சும்மா ஒரு பேச்சுக்கு தான் போறேன், அங்க ஏதாவது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல ஏதாவது சொல்லாமல், எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாம ஓட்டாண்டியாக வந்த சுமைபுரதில் அவர்கள் அதே போன்று அந்த கடை வீதியில் விட்டுற ஒரு அடிமையாக இருந்து பொருளாதாரத்தை நல்ல சுபிச்சமாக பெற்று இவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி அல்லாஹ்வுக்கும் தான் மறுபடியும் அல்லாஹ்வுக்கு சோதனை வைக்கிறானா, எனக்கு செக்கிங் செக் பண்றானா, அல்லாஹ்வுடைய செக்கிங்ல நான் என்ன பண்றேன், மாஸ் மார்க் வாங்குறேன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் ரிட்டர்ன் பண்ணாங்க. அவங்க நினைச்சிருந்தா அவன் வரக்கூடிய அந்த சிறு கூட்டத்தை போர் செய்து அவர்களையும் கொலை செய்திருக்கலாம். அவர்கள் ஒரு கூட்டம் என்று சொன்னால் சுயபுரதில்லா அவர்களோடு இருக்கக்கூடிய சிறு கூட்டம் இரண்டு கூட்டம் மோதி கொண்டு அவர்களை கொலை செய்து விட்டு போயிருக்கலாம். ஆனா என்ன செய்யல, அருமையான லாபத்தை நீங்கள் ஈட்டு வந்துள்ளீர்கள். அவர்கள் மறுமையில் தங்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கும், சொர்க்கம் தான். அதற்காக தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் எதற்கு ஆசைப்படுறோம், சொர்க்கம் தான். அப்ப சொர்க்கத்தை இலகுவாக பெறுகிறார்கள் என்று சொன்னால் மரண சிந்தனை எல்லாத்தையும் வரணும். உலகத்துல யாருக்கு எப்ப மரணம் தெரியல, அதனால நம்ம
நம்முடைய வாழ்வியல் முறையை நம்ம மாற்றணும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாகவும் திருமறை குர்ஆன் எப்படி எல்லாம் வாழக்கூடாதோ அந்த பாவங்கள் இருந்து தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வெற்றியாளர்களாக ஆகலாம். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக இஸ்லாம் யாரையெல்லாம் வெற்றியாளர்களுடைய பட்டியலில் நமக்கு கோடிட்டு காட்டுகிறதோ, இந்த வரலாறுகளை நமக்கு சொல்லித் தருகிறதோ, அதற்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக வந்த தூதர் நபீர் நாயகம் சல்லாசன் அவர்கள் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சகாபாக்களை வென்றெடுத்தார்களோ, அவர்கள் எப்படிப்பட்ட சோதனையான காலகட்டத்திலும் கூட அவர்களை தட்டி கொடுத்து நீங்க இப்படிதான் இருக்கணும், அல்லாஹ்வுடைய சோதனை பலமாகத்தான் இருக்கும், கடுமையாகத்தான் இருக்கும், கொடூரமாகத்தான் இருக்கும், இருந்தாலும் இறைவன் சொன்ன அந்த வசனத்திற்கு ஏற்றார்கள். சகிப்புத்தன்மையோடு இருங்க. நான் உங்களை செக் பண்றதுக்கு உண்டான இது நாளை வறுமையில உங்களுக்கு சொர்க்கம் கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் செக் பண்றேன், உங்களை நான் சோதிக்கிறேன். அதனால சகிப்புத்தன்மை மிக்கவர்களாக இருங்க. எப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை தெரியுமா? இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அளவுகோல் இருக்கும். எப்படி இவர் இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய அறிவாளியாக வாழ்ந்தார், இந்த நூற்றாண்டில் கட்டளைகளை நிபுணர்கள் பார்த்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய இன்ஜினியராக வாழ்ந்தார், இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய அறிவியலாளர் ஆலோசகராக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்தில் பட்டியல் போட்டு காட்டுவாங்க. அதே போல நல்லா சொல்றேன், இந்த உலகத்தில் நீங்கள் யாரை மிக பயங்கரமான முறையில் சோதனை வரக்கூடிய நேரத்தில் சகிப்புத்தன்மையோட இருந்தாரோ அவருக்கும் ஒரு படி மேலே உட்கார்ந்து அந்த அளவுக்கு நீ இருந்துங்க. யா இவ்வளவு ஆமாஸ்பிரும் சாபிரும் ஆபித்தும் كيف يشاء لا